ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி ரொம்பவே சத்தான மற்றும் சுவையான ஒரு காலை உணவு ரெசிபி தாங்க. அதுதான் சம்பா கோதுமை ரவை அடை. வாங்க டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா கோதுமை ரவை அடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுள்ள கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூசிலாம் கழுவி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவின பிறகு மூடி போட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து சம்பா கோதுமை ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுள்ள கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுள்ள துவரம்பருப்பு சேர்த்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் இது கூடவே ஊற வச்சுருக்கேன். எந்த டம்ளரால் நம்ம கோதுமை ரவை அளந்தமோ அதே டம்ளரால் பாதி பாதி எடுத்திருக்கேன். இப்போது இதை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது கோதுமை ரவையை அரைச்சி எடுத்தாச்சு, இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது அதே மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் அளவுள்ள பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஊற வச்சு எடுத்திருக்கிற பருப்பும் அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு நமக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும், கொரகொரப்பான பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்த பருப்பை இப்போ பவுலில் சேர்த்தாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுள்ள பெருங்காயத்தூள். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைப்படலன்னா நீங்கள் விட்டுருங்க. இது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறது. இதில் இப்போது 15 அளவுள்ள சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துட்டோம், அதனால பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை. அடுத்தது பொடிசாக நறுக்குன கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அது போல் உப்பு பத்தலைனாலும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது அடமாவு நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. அது போல் தேவையான அளவு உப்பு லைட்டாக நான் சேர்த்துக்கிட்டேன், தண்ணி சேர்க்கலை, கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம இதை அடை செய்யலாம். அடை செய்யறதுக்கு அடுப்பில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கல் இப்போது ஹீட் ஆகிடுச்சு. அடமாவை எடுத்து தோசைக்கல்லை வச்சு கையாலேயே தட்டி விட்டுக்கோங்க. வழக்கம் போல் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் பதமாக பார்த்து தட்டி எடுத்துக்கோங்க. அடையை தட்டி எடுத்ததுக்கப்புறமா சைட்லேயும் மேலேயும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விருப்பம் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம், டேஸ்ட்டாகவே இருக்கும். அடை இப்போது 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு திருப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடை நமக்கு 2 சைடும் குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான சுவையான சம்பா கோதுமை ரவை அடை இப்போ காலை உணவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் இரவு உணவுக்குமே செஞ்சு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.